இடப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியலில் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி பிரிச்சு எல்லாம் நடந்துச்சு அதுவும் வந்து முதல்ல எடுத்த பாரதி பேசி திருவி வெண்பா பழைய ஞாபகத்துலாம் கொண்டு வந்து அது வருணெல்லாம் இழுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து பாரதி அவ்வளவுதான் திருந்திட்டாரு பழையபடி ஆயிட்டாரு திருந்திட்டார்ல பழையபடி பாரதி ஆயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படியும் நடக்கல வீட்டில் போய் உண்மையிலே ஜென்யூனாக அழறாரு வருத்தப்படுறாரு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ ஒரு சான்ஸ் கொடுக்கலாமாங்கிறாரு நடுவில் இன்னொரு வார்த்தை சொன்னாரு ஏன்னா தான் தப்பு பண்ணல அப்படின்னாரு ஒருவேளை அந்த குழந்தை இன்னொரு கொடுத்த பிறந்த குழந்தையாலும் பிறந்தாலும் பரவாயில்லை நான் வந்து ஒன்றா வாழ ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி சொன்னது பாரதி சொன்னார் சொல்லிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை நிறைய மாற்றி அமைக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க தெலுங்குல இந்த பர்டிகுலர் சீன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஸோ வந்து கதையை இங்கே வேற ஏதோ விதமாக கொண்டு போக ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு தோணுது இது திருப்பி திருப்பி ஒரே இட தான் பாயிண்ட் பண்ணுது ஏன்னா வெண்பாவோடைய பிரெக்னன்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபரினா வெண்பாவாக நடிக்கிற ஃபரினாவோட பிரெக்னன்சிக்காக அவங்க கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கும் பொழுது அந்த சமயத்தில் கதையை வேற விதமாக கொண்டு போக போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படி கொண்டு போகிறாங்கனாலும் நம்ம கமெண்ட்ஸ்லேயே பேர்னட் ஹெட் சொன்ன மாதிரி அவங்களும் சொன்ன மாதிரி ஒரு உடனடியாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வந்து இன்னமும் வந்து ஃபரீனா நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஷூட்லாம் போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வச்சு நிறைய காட்சிகள் ஆனால் இது முதல் ஸ்டெப்பாக வரலாம் ஏற்கனவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பாரதி கெஞ்சிற மாதிரி வந்துச்சு அது ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்குமா இல்லை வந்து உண்மையிலே ரெண்டு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ பேசாமல் என் கூட வந்துடும் ஒன்றா இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க இருக்கும் பொழுது திடீர்னு வருணோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்து திருப்பி எப்போ வந்து ஃபரீனா திருப்பி நடிக்க வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ இல்லை புதுசாக வந்து ஒரு வெண்பாவ அப்பா போட்டதுக்கப்போ கதையில் வந்து திருப்பி அவங்க சண்டை போட்டு பிரியற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா சந்தோஷமாலாம் ஒன்றா வாழ்ற மாதிரி வச்சு குழந்தைங்களுக்குலாம் உண்மையெல்லாம் தெரியும் போது திரும்பி சந்தேக பிசாசு உள்ளார போது வெடிக்கிற மாதிரி கதையை கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது உங்களுக்கு அந்த கதை எப்படி போகுது கொஞ்சம் நாளாச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி காமிங்க நெகட்டிவிட்டியே இல்லாமல் ஃபுல்லாக பாசிட்டிவான விஷயங்களா இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு உடஞ்சி போகிற மாதிரி காமிச்சு திருப்பி கொஞ்சம் நாளைக்கு எப்பயும் போல கதையை இழுத்தாலும் கூட ஓகே நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் சீரியல் முடிய போதான்னு கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்போ வரைக்கும் இல்லை தான் சோ இதான் வந்து நம்பர் ஒன் சீரியலா போகுது வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போதைக்கு இல்ல மினிமம் ஒரு வருஷத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க